RandR Spirituals வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நடராஜரின் ஐந்து சபைகள், ஐந்து தொழில்கள் மற்றும் தாண்டவங்கள். சிவபெருமான் சபேசன் என்ற பெயரினால் அழைக்கப்படுகின்றார். சபைகளில் ஆடும் ஈசன் என்பது பொருளாகும். நடனக்கலைக்கு நாயகனாக திகழும் ஈசன், அதனால்தான் அப்பெருமானை நடேசன் என்று போற்றப்படுகிறோம். சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி மற்றும் குற்றாலம் ஆகிய ஐந்து இடங்களிலும் உள்ள சிவாலயங்களில் நடராஜ சபைகள் உள்ளன. நடராஜர் ஐந்து சபைகள், ஐந்து தாண்டவங்கள், ஐந்து தொழுகள் நடத்தியதால் தான் பஞ்சசபை என்று சிறப்புற்றது. இந்த ஐந்து சபைகளும் பொற்சபை, வெள்ளிச்சபை, இரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை என்று வழங்கப்படுகின்றன. இரத்தின சபை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ளது. இரத்தின சபை இங்கு காளியை தனது நடனத்தின் மூலமாக சிவபெருமான் வெற்றி காண்டார் என்பது தலப்புராணம். இந்த இடம் இரத்தின அம்பலம், இரத்தின சபை, மணிமண்டம் என்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறது. இங்கு இறைவன் எட்டு கரங்களுடன் தனது வலது காலை ஊன்றி இடது காலால் காதணியை மாட்ட ஆயத்தமாவது போல் காட்சியளிக்கின்றார். பொற்சபை நடராஜர் நடனமாடிய இவ்விடம் பொற்சபை, பொன்னம்பலம், கனகசபை, பொன் மஞ்சம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இங்கு இறைவன் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நான்கு கரங்களுடன் நடனமாடுகின்றார். வெள்ளி சபை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளும் ஆலயமே வெள்ளி சபை என்று போற்றப்படுகின்றது. இங்கு வெள்ளி அம்பலம், வெள்ளி மன்றம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இங்கு அருள் பாலிக்கும் நடராஜர் தனது பக்தனான பாண்டிய மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி கால் மாறி ஆடிய சபை. தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இருக்கும் நடராஜ சன்னதியே தாமிர சபை என்று போற்றப்படுகின்றது. இறைவன் நடனம் புரியும் சபையானது தாமிர சபை, தாமிர அம்பலம், தாமிர மன்றம் என்றெல்லாம் வழங்கப்படுகின்றது. இங்குள்ள இறைவன் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுகின்றார். இங்கு இறைவன் ஆடும் நடனமானது திருத்தாண்டவம் என்று அழைக்கப்படுகின்றது. சித்திர சபை திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் ஆலயத்தில் இருக்கிறது சித்திர சபை. இங்கு யமனை சம்ஹாரித்த இறைவன் பார்வதியுடன் மார்க்கண்டேயர் கருளியபடி சித்திர வடிவில் காட்சியளிக்கின்றார். இங்கு நடனம் புரிந்த இறைவனின் தாண்டவத்தை கண்டுகளித்த பிரம்மதேவன் தானே இறைவனின் திரு நடனத்தை ஓவிய வடிவில் வடிவமைத்ததாக கருதப்படுகின்றது. நேரம் காலை 6 மணி.